ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லில்லி வெரைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கலர், டார்க்கு பிங்க்குன்னு சொல்லலாம். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளவர் கலர்ஸ், டார்க் பிங்க் கலர் இது. ஸோ இது வந்து ஒரு வைல்டு வெரைட்டி தான், நைட் ப்ளூமரு. நைட்டில் மட்டும்தான் ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூம் ஆகும், டே டைமில் ப்ளூம் ஆகுது. ஸோ இது மாதிரி க்ளோஸாக தான் இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. ஸோ லில்லியில் மட்டும் இந்த வெரைட்டிஸ் இருக்குது, நைட் ப்ளூமர், டே ப்ளூமர்னு. பட் லோட்டஸில் வந்து டேவில் மட்டும்தான் ப்ளூம் ஆகும், நைட்டில் ப்ளூம் ஆகாது. ஸோ லில்லி பார்த்தீங்கன்னா பாதி வெரைட்டிஸ் நைட்டில் ப்ளூம் ஆகும், பாதி வெரைட்டி டேவில் ப்ளூம் ஆகும். இந்த நல்ல இந்த கலர், இந்த நல்ல வெரைட்டி வந்து நைட்டில் ப்ளூம் ஆகும். ஸோ நீங்கள் நைட்டு தூங்கின பின்னாடி தான் இது ப்ளூம் ஆகும். நீங்கள் மார்னிங் சன் வரத்துக்குள்ளே இது போயிடும். சம்டைம்ஸ் ஒரு 8-9 வரை இருக்கும், க்ளவுடியாக இருந்தால் 9 வரை இருக்கும், இல்லைன்னா போயிடும். இது வந்து எப்படி ப்ரொபகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்பு தான். ஸோ இதனுடைய கிழங்கு, ஸோ இந்த கிழங்கில் தான் இது ப்ரொபகேட் ஆகும். இந்த கிழங்கு நம்ம வீட்டில் எடுத்து போய் போட்டோம்னா செடி நல்லா வளரும். ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப ரேராக ஃப்ளவர் வரும், 6 மந்த்ஸ் ஒரு ஃப்ளவரு, 3 மந்த்ஸ் ஒரு ஃப்ளவர்னு வரும். பட் ஃப்ளவர் வரும். இதுக்கு வந்து பாண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஸோ கை பாருங்கள் நினைஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்காவது ஹைட் இருக்கக்கூடிய ஒரு தொட்டியில் வைக்கணும், அதுக்கு கீழே மண் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் இது வந்து 1.5 அடி இருக்கலாம் என்னோடய கை. ஸோ அதனால் அதுக்கு கீழேனா 2 அடிக்கு தொட்டி இருக்க மாதிரி ஹைட் இருக்கணும். சைஸ் லீஃபோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து நைட் ப்ளூமருங்கிறது எப்படி நீங்கள் கெஸ் பண்ணலான்னா, இந்த சைடில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி முள்ளு முள்ளாக இருந்தால் இதெல்லாம் நைட் ப்ளூமராக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இதனோட இதில் சீட் வரும்னு நினைக்கிறேன், பட் சீட் பற்றி எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. பட் பல்பு வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். இந்த பல்ப் இது பாருங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பல்பு இருக்கும். ஸோ இந்த பல்பு போட்டிங்கன்னா எவ்வளோ செடி, ஒரு 100 செடி வந்துடும் ஒரு பல்ப்லேயே. ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய பாண்டு செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வெரைட்டி நீங்கள் அதில் ஒரு ட்ரை பண்ணலாம். ஒரு பிளான்ட் இதில் வச்சுருக்கலாம், ஒரு பிளான்ட் போட்டிங்கன்னா போதும், பல்ப் நிறையா வந்து நிறையா வெரைட்டிஸ் வரும். இதுக்கு தமிழில் வந்து ஏதோ பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் நாங்கள் வந்து எப்படி, நான் இதுக்கு என்ன பேர் சொல்லுவோன்னா ரெட் நைட் ப்ளூமர்னு சொல்லுவேன். இது இந்த வெரைட்டி நானும் வச்சுருக்கேன், ஆனால் என்கிட்ட ஃப்ளவர் வந்ததில்லை. பட் நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், அவருக்கு ஃப்ளவர் வந்ததை அவர் என்கிட்ட பிக்சர் அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ.